ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஸ் ஃபியூஷன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன்லே ரொம்ப டெம்ட்டிங்கான மூத் வாட்ரிங்கான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹனி கிளேஸ்ட் கார்லிக் சிக்கன். இது ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் வந்து 1/2 kg போன்லெஸ் எடுத்திருக்கேன் நான். இன்னைக்கு வந்து 1 kg சிக்கன் வாங்கும்போது அதில் வந்து போன்லெஸ் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பீஸ்லேருந்து எடுத்தாலும் ஓகே தான். கொஞ்சம் எலும்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை சீசனிங் பண்ணுறதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இதில். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். ஸோ சிக்கன் ரொம்ப பிளாண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போ வந்து பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை சீசனிங் பண்ணிக்கலாம். வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து இந்த சிக்கனை வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுடுங்க. அப்புறமா தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சால்ட்டும் பெப்பரும் உள்ளே இறங்கி கொஞ்சம் சிக்கன் ஜூஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். வினிகர் வந்து 1 ஸ்பூன், ஒயிட் வினிகர் வந்து, அப்புறமா கார்லிக் பூண்டு வந்து 1/6 பல் வந்து ஃபைன்லி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா சில்லி, டொமேட்டோ சில்லி சாஸ் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஹனி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ மெயினான இன்க்ரீடியன்ட் ஹனி. இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ. ஸோ ரெண்டுத்துல நீங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர். ஸோ நம்ம இதில் எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை, நம்ம பட்டர் தான். இப்போ பட்டர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இந்த சிக்கன் வந்து குக் ஆகும் போது. சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பட்டரில் தான் குக் ஆக போகுது. ஸோ அதனால் 7 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கனை வந்து சிம்லே வச்சு நீங்கள் வந்து இந்த பட்டரில் வந்து குக் பண்ணிவிடுங்க. ஸோ சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மாறிடும் ஒரு ஒயிட் கலர். ஸோ ஆல்மோஸ்ட் அது குக் ஆகிடுச்சுன்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லா சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சிக்கன் பண்ணும்போது, ஹனி சிக்கனோ கார்லிக் சிக்கனோ அந்த மாதிரி வந்து சில்லி சிக்கன் பண்ணும் போதும் நம்ம சிக்கனை வந்து கார்ன்ஃப்ளவர், மைதாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சாஸில் சேர்ப்போம். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும் பட்டரில். ஸோ இப்போ பாருங்கள், பட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ இந்த நடுவில் சென்டரில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த டைமில் நம்ம வந்து கார்லிக் சேர்க்க போகிறோம் வந்து. ஸோ கார்லிக் ஃப்ளேவர், நான் ஏன் முதல்ல கார்லிக் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் போடலைன்னா அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நேரம் குக் ஆனாலும் போயிடும். ஸோ அதனால் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சிக்கனை ஓரமாக கொஞ்சம் வந்து வச்சுட்டு இப்போ வந்து கார்லிக் சேர்த்துக்கலாம். வந்து இந்த பட்டரில் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான். வந்து இப்போ எனக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி சிக்கன் டிஷ் பண்ணும் போது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக கேப்சிகம், 1/2 கேப்சிகம் இந்த மாதிரி ஃபைன்லி சாப் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். ஒரு ஆடட் ஃப்ளேவராக இருக்கும் இதுக்கு வந்து. ஸோ அவ்வளோதான். இதையும் வந்து லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட்க்கு இந்த டாஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு சாஸாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வந்து சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து,
ஸோ அந்த சோயா சாஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து ஹாஃப் கேஜின்றனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நீங்கள் கொஞ்சம் நிறையா பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த சாஸோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர், அப்புறமா சில்லி சாஸ், டொமேட்டோ சில்லி சாஸ் அப்படி இல்லைன்னா நார்மல் டொமேட்டோ கெச்சப்பே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனில் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்க்கு இதை நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா இதில் வந்து குக் ஆகிட்ருக்கு. இப்போவே நம்மளுக்கு சூப்பராக வந்து ஸ்மெல் வருது. ஹனி ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். ஹனி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது இந்த சிக்கனில் வந்து. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். ஏன்னா இந்த ஹனி வந்து அப்படியே அந்த கேஸில் ரொம்ப நேரம் குக் ஆச்சுன்னா வந்து அப்படியே கருகிடும். அப்படியே ரொம்ப தீஞ்ச மாதிரி ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி ஆகிடும் வந்து, அதை டேஸ்ட்டே போயிடும் உங்களுக்கு வந்து. ஸோ வந்து அதனால் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஹனி சேர்த்து திக் ஆகும் போது கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதை விட கம்மியாக கூட இருக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அதை நல்லா ஹைலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சிம்பிளாக ஈஸியான நம்மளோட ஹனி கிளேஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஆரிகானோ இல்லைனா மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹனி கிளேஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோஸ் அப்டுடேட் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.